ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் ஐரோஸ் ஏடு செட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு மாடி தோட்டத்துலையோ இல்லை பாட்லேயோ வந்து அத்தி பழங்கள் கொடுக்கக்கூடிய செடி அத்தி எப்படி வளர்க்குறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள், இந்த அத்தி செடி பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஆன்லைனில் வாங்கின அத்தி செடி. இதை வந்து ஒரு 20 லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டை வந்து க்ளீன் பண்ணி அதில் பிளான்ட் பண்ணியிருக்கிறோம். வரும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன 2 லீவ்ஸோடு தான் வந்தது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கின ஒரு அத்திச்செடி, அப்புறம் லோக்கல் நர்சரியில் வாங்கின ஒரு அத்திச்செடி, இது ரெண்டையும் நம்ம வீட்டில் பிளான் பண்ணி அது எப்படி வளர்ந்து எப்படி ஈல்டு கொடுக்குது அப்படின்றதையும் அத்திப்பழங்களோட பயன்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள், கவர்மெண்ட் கிட்டில் கொடுத்த க்ரோ பேக்கில் லோக்கல் நர்சரியில் வாங்கின ஒரு அத்திச்செடியை இதில் நம்ம இப்போ பிளான் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வரும்போது ஒரு 2 ஃபீட் மேலே ஹைட் இருந்தது, பட் இந்த மாதிரி 2 லீவ்ஸ் மட்டும்தான் இருந்தது இதில். ஸோ அத்திச்செடியை பொறுத்த வரைக்கும் மண் கலவை பார்த்திங்கன்னா நார்மல் தான், செம்மண், கோகோபீட், அப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டுச்சாண உரம், மண்புழு உரம், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ரெகுலர் மிக்ஸில் கலந்து அதை வச்சாலே போதும். இப்போ இது பார்த்திங்கன்னா அந்த மெயின் ஸ்டெம் அடுத்தடுத்து இலைகள் வர ஆரம்பிச்சிருக்குது, அதுவும் இல்லாமல் பக்கவாட்டில் கீழேருந்து நல்லா கிளைகளும் முளைச்சி வருது. 2 செடியிலையுமே கிளைகள் வர ஆரம்பிச்சிருக்கதை பார்க்கலாம். இந்த அத்தி பழத்தோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்கிறேன், இந்த அத்தி பழம் அதாவது இந்த செடி அத்தியில் காய்க்கக்கூடிய இந்த பழங்களை நம்ம வந்து சாப்பிடும்போது இது என்னென்னதுக்கு உதவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்னியில் ஸ்டோன்ஸ் வராமல் பாதுகாக்கிறதுக்கு உதவுது, அப்புறம் அல்சைமர் நோய் தாக்காமல் ப்ரிவென்ஷனுக்கு ரொம்பவே உதவுது இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூளவியாதிக்கு அருமையான மருந்து இந்த அத்திப்பழம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் அதாவது பிளட் ப்ரெஷர் அதிகம் இருக்கிறவங்க அந்த பிளட் ப்ரெஷர் நார்மலாக்குறதுக்கு இந்த அத்திப்பழம் சாப்பிட்றது வந்து ரொம்பவே அருமையான மருந்து இது. அப்புறம் பார்த்திங்கன்னா செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கெல்லாமே அருமையான ரெமெடி இந்த அத்திப்பழம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆஸ்துமா, சோர் த்ரோட், ஸோ இப்படி அடுத்தடுத்து இந்த அத்தி பழங்களோட பயன்களை நம்ம சொல்லிக்கிட்டே போனால் அது ஒரு பெரிய லிஸ்ட் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த அளவுக்கு பயன்கள் இருக்கக்கூடிய அத்தி பழத்தை நம்ம வீட்லேயோ இல்லை மாடித்தோட்டத்துலேயோ ஒரு சின்ன கண்டெய்னரை நம்ம வச்சு அந்த செடியை வளர்த்து அதுலேருந்து நம்ம பழங்கள் எடுத்து நம்ம வீட்டில் இருக்க எல்லோரும் பறித்து சாப்பிட்டு கண்டிப்பாக நல்ல விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம பெறலாம். அதனால் எல்லாருமே மாடித்தோட்டம் வச்சுருக்கிறவங்க இது வரைக்கும் வாங்கி வைக்கலனா கூட இனிமேல் ஒரு பழம் அத்தி செடி ஒன்று வாங்கி வச்சு கண்டிப்பாக நீங்கள் வளர்த்து பயன்பெறுங்க. இப்போ அந்த அப்டேட்ஸ் நம்ம அடுத்தடுத்து பார்க்குறோம். நிறையா கிளைகள் எல்லாமே புதுசு புதுசாக வர ஆரம்பிச்சிருக்கதை பார்க்கலாம். ஸோ அடுத்து இந்த அத்திச்செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷேடியாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா சன்லைட் வந்து சூரிய ஒளியை தாங்கி வளரக்கூடியது தான் அத்திச்செடிகள். தண்ணீரும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெகுலர் வாட்டரிங் நம்ம பண்ணால் போதும். பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய பூச்சி தாக்குதல் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ் மேலே இந்த அத்திச்செடிகள் வச்சுருக்கிறேன். இது வரைக்கும் பெரிய பூச்சி தாக்குதல் இல்லை. 1-2 தடவை பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் மீலி பக் வந்துட்டு அந்த மாவு பூச்சி வந்து அட்டாக் ஆகுது. நான் ரெகுலராக மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறதுனால அந்த ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா நான் வந்து பேர் ஹேண்ட்ஸ்லே எல்லாமே அதை ரிமூவ் பண்ணிடுவேன். அதனால் அது பெரிய தாக்குதல் ஒன்றும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம ஆன்லைனில் வாங்கின அத்திச்செடியை பாருங்கள். மெயின் ஸ்டெம் பார்த்திங்கன்னா இலைகள் சும்மா அப்படியே தளத்தலன்னு பெரிய சைஸில் அருமையாக வந்திருக்குது. ஸோ பக்கத்தில் கீழேருந்து முளைச்சி வந்த ஒரு கிளையும் பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா அப்படியே பெருசாக வளர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இதை நான் ஆக்சுவலாக ஆன்லைனில் வாங்கும்போது என்னடா இவ்வளோ சின்னதாக வெறும் 2 லீவ்ஸோடு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த ரிவ்யூவில் கூட பார்த்திங்கன்னா போய் கழுவி கழுவி ஊற்றி தான் போட்டேன் நான். பட் வீட்டில் வச்சு நம்ம வளர ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் நர்சரியில் வாங்கின அத்திச்செடியை விட இந்த ஆன்லைனில் வாங்கின அத்திச்செடி பார்த்திங்கன்னா க்ரௌத் வந்து ரொம்பவே விகரஸாக இருக்குது. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம லோக்கல் நர்சரியில் வாங்கின அத்திச்செடி. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுலேயும் கீழேருந்து ஒரு கிளை ஒன்று நல்லா பெரிதாகவே முளைச்சி வந்திருக்கிறத பார்க்கலாம். பட் இலைகள் பொறுத்த வரைக்கும் அளவு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இலைகள் பெரிய அளவு ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது, சின்ன சின்ன சைஸ் தான் இருக்குது. அத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 விதமான அத்திகள் இருக்குது, 800க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ அதில் இப்போ நம்ம வச்சுருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன விதமான அத்தி அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. மேபி இந்தியன் ஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அத்தியாக தான் இதெல்லாம் இருக்கணும். ஸோ அத்தியிலே பார்த்திங்கன்னா காயத்தி பழமத்தி அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச அந்த மெயின் 2 வெரைட்டி அது ஒன்று இருக்குது. அந்த காயத்தி அப்படின்றது அது பழுக்காது, அது நம்ம சமையலுக்கு தான் யூஸ் பண்ணலாம், அதை வந்து நம்ம பழுக்க வச்சு சாப்பிட முடியாது. இந்த பழம் அத்தி தான் பார்த்திங்கன்னா ஜூஸ் போடுறது, அந்த பழமே அப்படியே ஜூஸியாக வர்றது சாப்பிட்றது எல்லாத்துக்குமே உதவும்.
ஸோ இப்போ ஆன்லைனில் வாங்கின அத்திச்செடி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லீவ்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு மூணா அஞ்சா அப்படியே பிரிஞ்சு வளர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஸோ அதே மாதிரி அத்தியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத்தி வந்து எப்போவுமே பூக்கள் வரவே வராது, நேரடியாக அந்த ஒரு ஒரு இலை காம்புகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா காய் தான் டைரெக்டாக வர ஆரம்பிக்கும். அதனால தான் தமிழில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அத்தி பூத்தார் போல் அப்படின்வாங்க, அத்தி வந்து பூக்கவே பூக்காது. ஸோ இது பூக்கணும் மகரந்த சேர்க்கை நடக்கணும் அப்படிலாம் எதுவும் இல்லை, டைரெக்டாக காய் தான் வரும். ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம டாப் லேயர் சாயில் மட்டும் டாப் அப் பண்ணால் போதும், ஏதாவது மண்புழு உரம் ஒரு கையளவு இல்லை இயற்கை உரம் ஒரு கையளவு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அத்தி செடி அத்தி வளர்ப்பு அப்படின்றது ஒரு பாட்டிலேயோ இல்லை மாடி தோட்டத்திலேயோ வளர்க்க போகிறோன்னா உண்மையிலே ரொம்ப 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 ஈஸியான விஷயம் அது. இதனோட சர்வைவல் ரேட் ஆஃப் சர்வைவல் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். ஸோ எந்த விதமான நோய் தாக்குதலுக்கும் ஆளாகி அந்த சடனாக வந்து பிளான்ட் வந்து டெட் ஆகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. ஸோ தைரியமாக ஒரு செடி அத்தி நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாம். இப்போ பாருங்கள் காய்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்ம லோக்கல் நர்சரியில் வாங்கின அத்தி செடி தான் முதல்ல காய்கள் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இந்த அத்திக்காய் வந்து அந்த காம்பெல்லாம் கொஞ்சம் நீளமாக வர்றதுனால இது வந்து பழம் அத்தியா அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அடுத்தடுத்த அப்டேட்ஸில் தான் நமக்கு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிய வரும். ஸோ கீழேருந்து வந்த ஒரு பிரான்ச் கூட பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பிரான்ச்சாக மாறிடுச்சு. ஸோ அந்த கிளையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இலைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிஞ்சு அத்தி வந்துட்டு விட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அத்தியோட விளைச்சல் இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஒரு இலைக்கு நடுவில் ஒரு ஒரு காய் வரும். அதே மாதிரி அத்தியை பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக ப்ரூன் பண்ணணும். ரெகுலராக மீன்ஸு நம்ம செடி வச்ச ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் இல்லை, செடி ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் நாம் ரெகுலராக ப்ரூனிங் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எந்த அளவுக்கு கிளைகள் வந்துட்டு அதிகமாக வருதோ அந்த அளவுக்கு நமக்கு விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அத்தி ஒரு ஒரு இலைக்கு நடுவில் ஒரு ஒரு காய் காய்க்கிற வெரைட்டி அப்படின்றதுனால நமக்கு நிறைய கிளைகள் வர 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 தான் அந்த பழங்கள் அதாவது அத்தி காய் வந்து நிறையா நமக்கு விளைச்சல் இருக்கும். அடுத்து நம்ம ஆன்லைனில் வாங்கின செடியோட அப்டேட்ஸ் பார்க்குறோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா காய்கள் பிஞ்சுகள் வர ஆரம்பித்தாச்சு. ஸோ மெயின் ஸ்டெம்மும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் காய்கள் வர ஆரம்பிச்சிருக்குது. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் புதுசாக முளைச்சி கீழேருந்து முளைச்சி வந்த கிளையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இலைக்கு நடுவில் ஃபுல்லாக பிஞ்சு வச்சுருக்கதை பார்க்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், பழம் அத்தி அதாவது செடி அத்தி நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் வளர்க்குறது ரொம்பவே ஈஸியான ஒரு வேலை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க நர்சரி கார்டன்லேயோ ஆன்லைனில் வாங்காதீங்க, மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் ரேட்டு வந்து ரொம்பவே 4 times சொல்லுவாங்க. லோக்கல் நர்சரி கார்டன்லேயும் அருமையான பழம் அத்தி செடி கிடைக்கும். வாங்கி வச்சு ஒரு செடியோ இல்லை 2 செடியோ உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் வச்சு வளர்த்திங்கன்னா உண்மையிலேயே அருமையான பழங்கள் பெறலாம் நம்ம. ஸோ இந்த பழம் அத்தி செடி இப்போ ரீசெண்டாக கூட லாஸ்ட் வீக்கில் கூட நான் ஒரு நர்சரியில் பார்த்தேன் சென்னையில். அந்த நர்சரியோட எங்கே இருக்குது அப்படின்ற அட்ரஸ் வந்து அந்த கூகுள் மேப் லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யாராவது வேணால் அந்த நர்சரியில் போய் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து நம்ம லோக்கல் நர்சரியில் வாங்கின அத்தி. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில காய்கள் வந்து அந்த பழுக்கிறதுக்கு முன்னாடி அதாவது நல்லா விளைஞ்சு பழுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் வெம்பி கொட்டிடுச்சு. இந்த கிளையில் வந்த பிஞ்சுகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓரளவுக்கு பெருசாக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அத்தியை பொறுத்த வரைக்கும் செடி வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்டெம்மெல்லாம் ஸ்ட்ராங்காகி கொஞ்சம் பெரிய சைஸாக வரணும். அதே மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது, அப்புறம் நம்மளோட மெயின்டெனன்ஸ், இதை பொறுத்து தான் அந்த பழங்கள் வந்து அந்த விடுற இலை விளைச்சல் வந்து அந்த பழங்கள் கொட்டாமல் நிற்கும். எனக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ஈல்டு அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா விளையதுக்கு முன்னாடியே வந்து வெம்பி கொஞ்சம் கொட்டிடுச்சு ஆக்சுவலாக.
ஸோ அடுத்தடுத்த ஈல்டுங்களை வந்துட்டு இதுதான் இதை கரெக்ட் பண்ண முடியும். இப்போ அதுவும் எஸ்பெஷலி சம்மர் அப்படின்றதுனால ரொம்பவே கஷ்டம். ஸோ இதுதான் நம்ம ஆன்லைனில் வாங்கின செடி. பார்த்தீங்கன்னா இதில் அத்தி எல்லாமே நல்லா ஓரளவுக்கு விளைஞ்சி பார்த்து வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த அத்திக்கும் நம்ம லோக்கல் நர்சரியில் வாங்கின அத்திக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இந்த ஆன்லைனில் வாங்கின அத்தி தான் பார்த்தீங்கன்னா பழம் அத்தி. ஸோ இதே மாதிரி பழம் அத்தி செடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் ஒரு நர்சரியோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அந்த நர்சரியில் வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ஒரு பழம் அத்தி வாங்கி வச்சு உங்கள் மாடி தோட்டத்தில் அத்திப்பழம் பறித்து உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த அத்திப்பழம் சாப்பிட்டு அருமையான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கப்பெற்று வளமுடன் வாழுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீட் யூ அகைன் வித் அனதர் வண்டர்ஃபுல் வீடியோ. பாய் பாய்.